வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மண்சட்டியில் செட்டிநாடு வஞ்சர மீன் குழம்பு வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வஞ்சர மீன்லேயே சின்ன மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் கொஞ்சம் குழம்பு வைக்க மீன் வறுக்கன்னு கொஞ்சம் பாதி பாதியாக எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு எலும்பிச்ச சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஜல்லியில் அந்த புளியோட திப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் மீன் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் புளியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் அரை முடிக்கும் கம்மியாக கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் தனியாக ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வெந்தயம் கொஞ்சம் கல்பாசி ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் தனியா நாலு காஞ்ச மிளகா ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் இப்போ மண்பானை சட்டி வச்சு கேஸில் அதில் ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அடுத்து பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் கருப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளலாம் நல்லா வதங்கந்தோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்து தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் நீங்கள் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிறேன் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே மீன் வறுக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி நாலஞ்சு பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன் புளி கரைச்சி எடுத்து வச்சது சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு தேவையான அளவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு ஒரு மீனாக அதில் போட்டு அந்த மசாலாவை நல்லா தடவிக்கிறேன் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ண மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்றேன் இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன் இப்போ நான் அப்படியே கலந்து விட்டுட்டு அடுத்தது மீன் போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் மீன் அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் செட்டிநாடு மண்பானை வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து மீன் வறுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ